குன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். அதிமுகவைச் சேர்ந்த இவர் குன்னூர் நகராட்சி தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவருக்கு நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். அந்த தேர்தலில் கோபாலகிருஷ்ணனை எதிர்த்து திமுக சார்பில் ஆ ராசா போட்டியிட்டார். ராசாவை வீழ்த்தி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரானார் கோபாலகிருஷ்ணன். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தொகுதிக்கு எந்தவிதமான நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு கோபாலகிருஷ்ணன் மீது பரவலாக முன்வைக்கப்பட்டது. அதே போல இவர் எம்பியாக இருந்த நேரத்தில் காவல்துறையினரை அடாவடியாக மிரட்டும் வீடியோ ஒன்றும் இணையதளத்தில் வைரலானது. அதன் காரணமாக நீலகிரியில் கோபாலகிருஷ்ணன் மக்கள் செல்வாக்கு இழந்தார். அதனைத் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமை கோபாலகிருஷ்ணனுக்கு சீட்டு வழங்கவில்லை. இந்நிலையில் தீபாவளி தினத்தன்று அதிமுக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் மது போதையில் பேட்டை பகுதியில் உள்ள ஒருவரின் வீட்டிற்குள் நிர்வாணமாக நுழைந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தலைக்கேறிய போதையால் தள்ளாடியபடி நடந்து வந்த கோபாலகிருஷ்ணன் திடீரென பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அதை கண்ட வீட்டு உரிமையாளர் கோபி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பதிலுக்கு கோபாலகிருஷ்ணனும் வாக்குவாதம் செய்ய ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கோபி முன்னாள் எம்பியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். அத்துடன் நிர்வாண நிலையில் இருந்த கோபாலகிருஷ்ணனை தனது செல்போனில் வீடியோவாகவும் எடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னாள் எம்பியின் ஆதரவாளர்கள் அவரை மீட்டு அங்கிருந்து அழைத்துச் சென்று உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து கோபி குன்னூர் காவல் நிலையத்தில் தான் பதிவு செய்த வீடியோவுடன் கோபாலகிருஷ்ணன் மீது புகார் கொடுத்து உள்ளார். உடனே அவரை கைது செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அதிமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.